ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும்.
கஷ்டத்திலும் உம்மை புகழ்வேன், நஷ்டத்திலும் உம்மை புகழ்வேன், உயர்வினிலும் தாழ்வினிலும் உம்மை புகழ்வேன். கஷ்டத்திலும் உம்மை புகழ்வேன், நஷ்டத்திலும் உம்மை புகழ்வேன், உயர்வினிலும் தாழ்வினிலும் உம்மை புகழ்வேன். உயர்வினிலும் தாழ்வினிலும் உம்மை புகழ்வேன். புகழ்வேன் புகழ்வேன் என்றும் உம்மை புகழ்வேன், போற்றுவேன் போற்றுவேன் என்றும் உம்மை போற்றுவேன். புகழ்வேன் புகழ்வேன் என்றும் உம்மை புகழ்வேன், போற்றுவேன் போற்றுவேன் என்றும் உம்மை போற்றுவேன். இரக்கத்தின் இறைவா என்றும் உம்மை புகழ்வேன், இதயத்தின் இறைவா என்றும் போற்றி புகழ்வேன். லூக்காஸ் 1:37. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளின் வல்லமையை அறிந்திருந்தால், கடவுள் யார் என்று தெரிந்திருந்தால், உலகில் எந்த மனிதரும் இல்லாமையாலும் இயலாமையாலும் வேதனைப்பட மாட்டார்கள். கடவுள் இல்லை என்று சொல்பவரும் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக நம்புகின்றனர். அந்த சக்தியே கடவுள். அக்கடவுளே அனைத்தையும் உண்டாக்கியவர், இயக்கிக் கொண்டிருப்பவர். வாழ்வில் இருக்கும் பிரச்சனையை கண்டு வாழ்வை இழக்க முயற்சிப்போர் இல்லாமல் இல்லை. தற்கொலைகள் பெருக காரணம் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இல்லாமையே. கடலையும் மணல் பரப்பையும் தன் காலடியில் நிறுத்தவும், வானத்தையும் வான்கோள்களையும் தன் விரல் நுனியில் அசைக்கவும் கூடிய கடவுளின் வல்லமையை மேன்மையை முழுமையாய் அறிந்திருந்தால், உரிமையாய் அவர் அருகில் நின்று உறவு பாராட்ட முடியாது. பயத்தில் மனிதன் விலகி விடுவான் என்றே கடவுள் மிக எளிமையாய் நம்மோடு நம்மில் ஒருவராய் இருக்கிறார். நாம ஜெபம். இயேசுவே, உம்மால் எல்லாம் இயலும். இயேசுவே, உம்மால் எல்லாம் இயலும்.